விக்கினரிக்கும் அங்கே தான் வந்திருக்கிறோம். டிஃபன் ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு கேட்கலாம். இருங்க, நீங்கள் பார்க்கலாம். இது சவுத் இந்தியன் மெனு. இது வருவீங்கடா மேப்பு, டே கூகுள் மேப்பு, ஏன்டா இப்படி பழி வாங்குறீங்க? இங்கே ஹோட்டலே இல்லையா அப்படின்லாம் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஃபைனல் டே, ஓகே, 18th of April, சாரி 18th of April, ஃபைனல் டே. இன்றைக்கி நம்ம நைட்டு வந்துட்டு கிளம்ப போகிறோம், ஓகேங்களா? நாளைக்கு விடிய காத்தால 5 மணிக்கு எனக்கு ட்ரெயின், ஓகே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த ரூமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம், இந்த ஹோட்டலோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்டு நம்ம போயிட்டு வர ஒரு சின்ன சின்ன காரியங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அண்டு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட்டாச்சு, 10:30 ஆயிடுச்சு. போய் பசிக்குதுங்க, செம்ம பசி. 4-5 நாளாக சரியாக சாப்பிடவே இல்லை, பிடிக்கலைங்க, அவ்வளோதான். அதுதான் காரணம், சரியாக இந்த ஊர் சாப்பாடு நம்மளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல் நியர் போய் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போய் அங்கே, காஸ்ட்லி தான், ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பிட்லாம். அப்படி போகிறத பார்ப்போம். அப்புறம் இந்த ஒரு ரூம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அந்த ரிவ்யூ எல்லாமே இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நான் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு டெல்லி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ டேக் அண்ட் வ்ளாக் வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம போய் சாப்பிடலாம், பசி தாங்க முடியலைங்க சத்தியமாக. விக்கினரிக்கும் அங்கே தான் வந்திருக்கிறோம். டிஃபன் ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு கேட்கலாம். இருங்க பாய், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்துட்டோம். பார்க்கலாம் இங்கே என்ன காஸ்ட் வருது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், இது சவுத் இந்தியன் மெனு. இது சவுத் இந்தியன் மெனு என்ன ரேட்டுன்னு பார்க்கலாம். க்ளோஸர் காட்டுறேன், பார்க்குறீங்களா? இதில் ஒரு சீப்பு எதுனா இட்லி சாம்பார் மட்டும்தான் சீப்பு, மற்றதெல்லாம் செம காஸ்ட்லி. பட் நம்ம இங்கே இதை சாப்பிட போகிற பசி தாங்க முடியல, ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம், ஓகே. இப்போ நான் வந்துட்டு பிளெயின் தோசை வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன், ஓகே, லெட் இட் கம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க இங்கே, சத்தியமாக வேறு லெவல் எக்ஸ்பென்சிவ். பார்க்கலாம், ஃபைன்லி தோசை வந்துருச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, 120 ரூபா. நம்ம ஊரில் அன்னபூர்ணாவில் 80 ரூபா 90 ரூபா தான், அதுக்கே நம்ம அழுகுறோம். சரி சாப்பிட்டு பார்ப்போம், பசி வர தாங்கலை. இப்போ பிரச்சனைனா தேங்காய் சட்னி ஸ்டாக் இல்லையா, அரைக்கிறதுக்கு லேட் ஆகுமாம்மா. எதுவும் ஒன்று குடியானு சொல்லி வாங்கிட்டேன், ஓகேயா? ஓகே, அவ்வளோதான். பெருசாலாம் டேஸ்ட் நம்ம ஊரில் வச்சு டேஸ்டெல்லாம் இங்கே வராது, ஓகே. கார சட்னி போட்டு சாப்பிடலாம். கார சட்னி இல்லைங்க, அது இனிப்பு சட்னி. டெல்லியாவில் இருக்கு காரம் சுத்தமாக, நார்த் இந்தியன்ஸ்க்கு 30 ரூபா காரமே ஆகாது. நம்ம சாப்பிட்ற மாதிரி காரம் ஸ்பைசி சாப்பிட மாட்டோம், சாப்பிட மாட்டாங்க. கரி வளக்குள்ளே தான் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸ்வீட்ஸ் எல்லாம் இப்போ செம்ம ரேட்டுங்க, சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ரேட் இருக்குங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தா லைனாக ஸ்வீட்ஸு, செம்ம ரேட்டுங்க எல்லாம். நம்ம ஊரில் இங்கே இவங்க முன்னாடி தோற்றுறணும் ரேட்டுக்கு, இவ்வளோ ஸ்வீட்ஸு. அண்ட் நான் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டேன். இங்கே வந்தால் ஃபுல்லாக அந்த மை ஃபேவரட் பக்கர்வாடி, பக்கர்வாடி என் ஃபேவரெட்டு. எல்லாம் இங்கே வந்தால் ஸ்நாக்ஸை பாருங்கள் எப்படி குமிச்சு வச்சுருக்காங்க, எனக்கு வேறு மாதிரிங்க. 1/2 கிலோ வந்துட்டு 125 ரூபா, 2 பக்கம் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு, வேறு லெவலு. கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கரோல்பாக்கில் இருக்கிற விக்னாரி வாலா அப்படிங்கிற ஸ்வீட் ஷாப் கிட்ட தான். விக்னாரி வாலா, ஓகே. இந்த ஸ்வீட் ஷாப்பில் தான் நான் இந்த ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வெளியில் வந்திருக்கிறேன். ஏதோ ஸ்வீட்ஸ் இங்கே இருக்குது, வாங்கியாச்சு. இப்போ நேராக நம்ம வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு இல்லை பேக் பண்ண வேண்டியதாக நம்ம ஒர்க்கு. இங்கே இந்த இங்கே கரோல்பாக் இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்வீட் ஷாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் கேட்டபோது வந்துட்டு இந்த ஸ்வீட் ஷாப் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ஷாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள்,
ஓகே உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க போனேன், வீடியோ வந்துட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து உள்ளே போய் ஸ்வீட்ஸை வந்து லைட்டாக சின்ன சின்ன கட் பிச்ச வீடியோவை போடுறேன் பாருங்கள். ஓகே நான் ஃபுல்லாக என்னால் எடுக்க விட மாட்டேன்ட்டானேன், வீடியோஸ் எடுக்க விட மாட்டேன்ட்டானேன். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சும்மா லைட்டாக சப் வீடியோ மட்டும் போடுவேன் பாருங்கள். ஃபோன் வந்துச்சு, அப்படி ஃபோனை பேசிட்டு தெரியாமல் ரோடை க்ராஸ் பண்ணி அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் வந்துட்டேன் நான். வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டேன். போயிட்டு பார்த்தா என்னடா இங்கே வந்து தப்பாக வந்துட்ட மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு மேப்பை போட்டு பார்த்தா மேப்பு தப்பாக காட்டுது. நல்லா வருவீங்கடா மேப்பு, டே கூகுள் மேப்பு ஏன்டா இப்படி பழி வாங்குறீங்க? அது கிடைக்கிற கேப்லலாம் வந்துட்டு முடிவெட்டுற கடையை போட்டு உட்காந்துட்டாங்க. இப்போ தெரியுதா, இப்போ வரும்போது இன்னொருத்தரை பார்த்தேன், அவரும் சின்ன கடையை போட்டு மரத்து கீழே சின்ன கடையை போட்டு உட்காந்துட்டார். அவரும் நம்ம ஊரில் வந்துட்டு முடிவு இங்கே ஸ்பாஸில் இருக்குது, பட் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துட்டு அங்கங்கே ஒரு முடிவெட்டுற கடையை போட்டு உட்காந்துட்டாங்க. என்னடா இது புதுசாக இருக்கேன்னு இந்த பில்டிங் இந்த இடத்த பார்த்தா நானே ஷாக் ஆனேன். என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் சுத்தமாக நான் டைரக்ஷன் மாறி போயிட்டேன். போய் லெஃப்ட் திரும்ப இருக்கு நேராக வந்துட்டேங்க. அங்கே மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்து லெஃப்ட் திரும்ப இருக்கு நேராக வந்துட்டேன். அது நல்லது நினச்சிக்க வேண்டியதான் நடனை கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 நாளில் எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டர் நடந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நடந்துட்டேன் சத்தியமா, கால் அவ்வளோ ஒலிக்குது. கோயம்புத்தூருக்கு வந்துட்டு உடம்புலாம் அப்படியே பின்னி எடுக்கும் போல இருக்குது வலி. இப்போ இருக்கிற வலி வந்துட்டு இடுப்பு வரைக்கும் வந்துருச்சுங்க சத்தியமா. கொஞ்சம் விட்டு அப்படியே உடம்பாக வந்துடும் போல. அது இங்கே ஒருத்தர் வந்துட்டு முடி விட்டு உக்காண்டிருப்பார் பாருங்க, புரியுதா? எல்லா இடத்துல முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி கேப்ஸ்லாம் கிடச்சதுன்னா அந்த குட்டி குட்டி கேப்லேயும் கடை போட்டு உக்காண்டுறாங்க. வர வருமானம் வரட்டும்னு வேற லெவலு. ரூம் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே போலீஸ் ஸ்டேஷன், கரல்பாக் போலீஸ் ஸ்டேஷன் இது. அங்கே வந்துட்டு அசோகா இன்டர்நேஷ்னல் போர்டு, தெரியுதா? இது வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரியல. இப்போ நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணி போகலாம். தெரியுது கரல்வாக் போலீஸ் ஸ்டேஷன். கரல்வாக் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரைட்டு அந்த அசோகா ஐஎன்டி தெரியுது இன்டர்நேஷ்னல், அதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல். இப்போ நம்ம ஹோட்டல் வரைக்கும் அப்படியே நடந்து போய் காட்டுறேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பாருங்கள், வெறும் ஒரு 50 மீட்டர்ஸ் தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம தங்கியிருக்கிற லாட்ஜுக்கு. ஸோ எனக்கு இது இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குன்னுலாம் தெரிஞ்செல்லாம் நான் போடலை. பட் கரல்பாகில் எனக்கு ஒரு நல்ல ஹோட்டல் வேணும் தான் நான் போட்டேன். எவ்வளோ நிறைய சர்ச் பண்ணி தான் போட்டேன். இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க, நான் கொஞ்சம் குட் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுமே நான் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி சரி எனி ஆகும். அதாவது நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு 2-3 பேர் வந்துட்டு இங்கே ஹோட்டலே இல்லையா அப்படின்லாம் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அந்த ஹோட்டலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த யூடியூப் போய் பார்க்கும்பொழுது நிறையா ஹோட்டல்ஸ்க்கு வந்துட்டு ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்க, அங்கே ஹோட்டலே இல்லை பட் அங்கே ஹோட்டல் இருக்குதுன்னு நம்மக்கிட்ட காசு பிடிங்கிட்டானுங்க அப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு என்ன மிக்சட் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எப்படி மிக்சட் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னா, ஹோட்டலில் வந்துட்டு அவர் சரியாக டீல் பண்ணல, ஏசி ஓடலை, கண்ணாடி உடஞ்சிருக்கு, அப்படி தான் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து ஹோட்டல் வந்துட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக ரிவ்யூ கொடுக்குறீங்க. அதுதான் முக்கியம். கேவலமாக ரிவ்யூ கொடுத்துருந்தா கூட நம்ம பரவாயில்ல தங்கிட்டு போயிடலாம். ஹோட்டலே இல்லைன்னு சொல்லிட்டு காசை கட்டிட்டு அங்கே போய் பார்த்துட்டு ஹோட்டல் இல்லைன்னா எப்படி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்படி தான் ஆயிடுச்சு. அசோகா இன்டர்நேஷ்னல் போர்டு தெரியுதா? அதான் அந்த போர்டு தான். இப்போ அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஓகே ஹலோ சார், அதர் ரிசப்ஷன் அவர் தான். நம்ம இப்போ லிஃப்டில் வந்துட்டு நம்ம ரூம் போகலாம். நம்ம தங்கியிருக்கிறது வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர். ஜீசஸ் எல்லாம் ஃப்ரீ வச்சுட்டு நம்ம தங்கியிருக்கிறது வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரு. இப்போ ஏன் மாஸ்க் இல்லாமா சீரிஸ் எப்படி எடுத்துட்டுருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா போயிட்டு திருப்பி வந்திருக்கிறேன். சத்தியமாக முடியல. வந்திருந்தா என்னது நம்ம ரூம் போய் ஏசி போட்டு படுத்துருக்கலாம். ஓகே ரூம் வந்துருச்சு.
ஓ மை காட், இதுதான் ரூமு 204 தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓ இதுதான் ரூமு. இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். பின்னாடி ஏசி ஏசி தான் ஓடிட்டுருக்கு, கர கர கரகரன்னு ஒரு சவுண்டு ஏசி தான் அது. நீங்கள் அதை அப்படி பார்த்து நம்ம இருக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் எல்லாம் பழசாக இருக்கும்போது சவுண்டு வரதா செய்யும். அண்ட் தென் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டே வந்துட்டு ஓகேங்க, என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஓகேவா, நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. நம்ம கொடுக்குற 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு 24 hours ஏசி ஓடுறதுக்கு வந்துட்டு அவன் இவ்வளோ தாங்க தர முடியும். ஓகேவா, அதெல்லாம் ரூம் நீட்டாக தாங்க வச்சுருந்தாங்க நான் வரும்போது. சரிங்களா, ரூம்லாம் நீட்டாக தான் இருந்தது, எந்த வித குறையெல்லாம் ரூமில் வந்துட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் அப்படியே திருப்பி பெட்டை காட்டுறேன். இதான் பெட்டு. ஓகேங்களா, குயின் சைஸ் பெட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு சோஃபா, ஒரு டீப்பா, அங்கே ஒரு டேபிள், அங்கே ஒரு டேபிள், இங்கே பாருங்க இங்கே உட்காரதுக்கு கம்ப்யூட்டர் வச்சு வேலை செய்யறதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம தான் வந்துட்டு ரூமை கச 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 கசன்னு வச்சுருக்குறோம். ஓகே, அண்டு தென் வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு டாய்லெட்டை அப்படியே பார்த்தோன்னா, டாய்லெட்டும் ஓரளவுக்கு ஓகே தான், ஓகே தான். ஓகேங்களா, பாருங்கள் இதான் டாய்லெட்டு. கொஞ்சம் நான் 2-3 நாள் இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழுக்காக இருக்கும், அந்த உப்பு கரையெல்லாம் லைட்டாக இருக்க தான் செய்யுது, அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இங்கே கம்ப்ளீட்டாக வந்துட்டு சால்ட் வாட்டர், ஓகே, பைப்பில் வர தண்ணி அப்படி உப்பு தண்ணி, செம்ம உப்பு கறிக்குது. நீங்கள் என்னால் வந்து தலைக்கு தண்ணி குளிச்சுட்டு அப்படியே தொட்டு பார்க்குற வந்துட்டு ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்தது முடி. ஸோ உப்பு தண்ணினால அப்படி தான் இருக்கும், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லலாம் நம்ம நல்ல தண்ணி கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. போராட்டத்தில் எல்லா இடத்துலையுமே நல்ல தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் இங்கே ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னா, இங்கே வந்துட்டு பார்க்கிங் கிடையாது, ரோட்டில் தான் வண்டி நிறுத்திக்கணும். ஆனால் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா, பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் மெயின் ரோடு ரெண்டாவது. ஓகேங்களா, அதனால தான் நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் தெரிஞ்சு போடலீங்க, இந்த இடத்துல மெயின் ரோடு போலீஸ் ஸ்டேஷன் நான் சத்தியமாக தெரிஞ்செல்லாம் போடலை, நான் போட்டுட்டேன் அவ்வளோதான். போட்டு அப்புறம் வந்து பார்க்கும்பொழுது மெயின் ரோடு, மார்க்கெட்டு, மார்க்கெட் கரவல் பாக தான் தெரியும் எனக்கு. ஃபுட்டு மார்க்கெட் ஆகட்டும், இல்லை எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வந்து நம்ம உக்கடம் எப்படியோ அதே தான் இதுவும், எப்படி சுற்றி முற்றி நம்ம பக்கம் பக்கமாக இருக்கும் இல்லையா, அதே போல் தான் இதுவும். அண்ட் தென் இந்த ஸ்டே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அசோகா இன்டர்நேஷ்னல் சாட்டிஸ்ஃபைட், ஓகே. அதே போல் ரிசப்ஷனை பற்றி சொல்லணும்னா, அவர் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கிறாருங்க. அதே போல் குடிக்கிற தண்ணி வந்துட்டு கீழே தான் இருக்குது, நம்ம பியூரிஃபைட் வாட்டர், பியூரிஃபைடு வாட்டர் தான் அது, நம்ம வேணுங்கிற எவ்வளோ வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். அதில் வந்துட்டு அவங்க எந்த வந்து டிமாண்டு வைக்கிறதில்ல, இவ்வளோதான் எடுக்கணும் அவ்வளோதான் எடுக்கணும், ஒரு பாட்டில் தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தருவோம் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ வேணாலும் தண்ணி நீங்கள் போய் கீழே எடுத்துக்கலாம். அதனால் லிஃப்ட் இருக்குது, இங்கே வந்து நான் மேலே வரும்போது பார்த்தீங்களே லிஃப்ட்டு, அது லிஃப்ட் இருக்குது, அதனால் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டே இஸ் ஓகே ஃபார் மீ. மொத்தம் 4 நாள் ஸ்டேங்க, அதாவது 15, 16, 17, 18, ஓகே 4 நாள். இன்றைக்கி நைட் அதாவது அதாவது இப்படி தான் கணக்கணும், 15 to 16, அதாவது 16, 17, 18, 19, அதாவது நான் மிட் நைட் தான் கிளம்புறேன் இன்றைக்கி, அதாவது 19th midnight, ஏர்லி மார்னிங் நான் கிளம்புறேன் 3 o'clock. இப்போ 18th இன்னைக்கு, 19th அதாவது 12 o'clock, 1, 2, 3, 3 o'clock நான் கிளம்புறேன். ஓகேங்களா, நைட்டு கிளம்புறேன் 3 o'clock. ஸோ 19th சார்ஜ் வாங்கி தான் ஆவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த 19th சார்ஜ் வந்துட்டு சேர்த்து தான் கட்டியிருக்கேன். 12 o'clock செக் இன் அண்ட் 11 o'clock செக் அவுட்டு. ஸோ நான் ஒரு 5 hours ஏர்லியாக நான் செக் அவுட் பண்ணுறேன், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அண்ட் தென் வந்துட்டு நம்ம முன்னமே வந்துட்டோம் அப்படின்னா, இங்கே நம்ம சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 400 rupees வந்துட்டு எக்ஸ்ட்ரா செக் இன் டைம் காஸ்ட் வாங்குறாங்க சீக்கிரமாக நம்ம வந்ததுக்கு. ஸோ நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இங்கே இருந்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 o'clock தான் செக்இன் டைம். அண்டு ஸ்டே இஸ் ஓகே ஃபார் மீ. அண்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோடு முடிக்கிறேன். ஓகேங்களா, நைட்டு போகிறது கூட நான் இதில் கண்டி பண்ணுறேன். அண்டு தென் போகும்போது வந்துட்டு போகிற விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக, அண்டு டில் தி ட்ரெயின் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா, இதை நான் இப்போவே வந்துட்டு இந்த வீடியோவோட என் கார்டை போட்டு முடிச்சுக்கிறேன். ட்ரெயினில் போய் என்ன முடிக்க முடியுமான்னு தெரில, ட்ரெயினில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க முன்னாடி அவங்க எம்பாரஸ் ஆவாங்க. ஸோ நான் இந்த வீடியோவை இந்த இடத்தோடு முடிச்சுக்கிறேன், அண்ட் ட்ரெயின் வரைக்கும் நம்ம வீடியோ கண்டினியூ ஆகும். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் விலாக்ஸ் அண்ட் டெக் வீடியோஸ், அதுதான் முக்கியம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ், பாய்.
பின்னாடி இருக்கிறது தான் ஸ்வீட் பாக்ஸ் பிக்னாரி வாலா. ஓகே, என் குட்டீஸ்க்குலாம் வாங்கி போகிறேன். அண்டு இப்போ வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா 3:50. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம்னா ஹசரத் நிசாமுதீன் ஸ்டேஷனில் இருக்கோம். அண்டு வி ஆர் ஹெட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் இயர். இப்போ 5 மணிக்கு வந்துட்டு இங்கேருந்து ட்ரெயின். ஓகேங்களா, இப்போ சரியாக வந்துட்டு 5 மணிக்கு நம்மளுக்கு இங்கேருந்து ட்ரெயின். ஸோ வந்துட்டு இப்போ டைம் 3:50, 1 hour பிஃபோரே வந்துட்டேன். அண்ட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரில. இப்போ நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் தான் ட்ரெயின் வரும். ஓகேங்களா, என் பேக்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிறது என் பேக்ஸு. அண்டு கொஞ்சம் அதிகமான லக்கேஜ்னால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு, அது இல்லாமல் வந்துட்டு புது இடங்கிறதுனால சீக்கிரம் வந்துட்டேன். அண்டு தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், அது இப்போ கிளம்பிட வேண்டியதான். இப்போ ட்ரெயினில் ஏறிட்டு முடிஞ்சால் நான் அதே அப்டேட் கொடுக்குறேன், எப்படி இருக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்டேட் தரேன். ஓகே.